கோவையில் பன்னாட்டு லயன்ஸ் இயக்கம் 324 சி மாவட்டத்தில் மகாகவி பாரதி மண்டல ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் 18 சங்க நிர்வாகிகள் மற்றும் 4 வட்டார தலைவர்கள், உறுப்பினர்கள் என பலர் கலந்து கொண்டனர். பன்னாட்டு லயன்ஸ் சங்கம் 324 சி மாவட்டத்தில் மகாகவி பாரதி மண்டல கலந்தாய்வுக் கூட்டம் காலப்பட்டி சாலையில் உள்ள தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது. மகாகவி பாரதி மண்டல தலைவர் செந்தில்குமார் தலைமையில் நடைபெற்ற இதில் பன்னாட்டு லயன்ஸ் இயக்கம் 324 சி மாவட்டத்தின் ஆளுநர் டாக்டர் நித்யானந்தம், முதலாம் துணை ஆளுநர் ராஜசேகர், இரண்டாம் துணை ஆளுநர் செல்வராஜ், முன்னாள் ஆளுநர்கள் டாக்டர் பழனிசாமி, குட்வில் அவார்டி சிவானந்தம், கருணாநிதி, ராம்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். ஜிஎல்டி ஒருங்கிணைப்பாளர் ரவிசங்கர் ஒருங்கிணைத்த இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக பேரா பொதுச் செயலாளர் நேரு நகர் நந்து, கோவை மாநகர காவல்துறை உதவி ஆணையாளர் சேகர் ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினர். இக்கூட்டத்தில் விரைவில் நடைபெறவுள்ள மகாகவி பாரதி மண்டல மாநாட்டை சிறப்பாக நடத்துவது, சங்கத்தில் லயன்ஸ் உறுப்பினர்களை அதிகமாக சேர்ப்பது, மார்பக புற்றுநோய் கண்டறியும் மருத்துவக்குழு வாகனத்திற்கு நிதி திரட்டுவது என பல்வேறு திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்துவது குறித்து ஆலோசனைகள் செய்யப்பட்டது. தொடர்ந்து மண்டல கையேடு வெளியிடப்பட்டது. எம்ஜிஎஃப் கமிட் ஆயிருக்கிறாங்க. முதல் 10 எம்ஜிஎஃப் நம்ம அனுப்பிச்சாச்சு. மீதி இருக்கிற எம்ஜிஎஃப் எல்லாம் உடனடியாக, அதுவும் இந்த மாதிரி எம்ஜிஎஃப் தந்திரம்னு சொல்ல வேண்டியது. எப்படி புது நியூ மெம்பர் இன்ட்ரோடக்ஷன் பண்ணும்போது 100வது திருமண நாளும் கொண்டாட வேண்டும், இது ஆண்டவன் அருள் புரிய வேண்டும் என்று கேட்டுக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லாம செந்தில் வந்துட்டு அன்னைக்கு இன்ஸ்டலேஷன் அன்னைக்கு நம்ம ஊரு சொன்ன மாதிரி என்ன சொல்லியிருந்தாரு, இந்த இடம் பாத்தீங்களா, நான் பயந்துட்டு வந்திருக்கேன் செந்தில், வேணா கேட்டுப்போ நல்லா கேட்டுப்போ உன எப்படி எல்லாம் சொல்லிருக்கேன். எல்லாத்துக்கும்